தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும்போது சில பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுருப்போம், ஏன்னா அது எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில விஷயம் நமக்கு ஃபேக்சுவலாக வந்து மறக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இதை தான் வந்து இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நான் இம்பார்ட்டண்ட்டானதை கொடுத்துருக்கேன். இதை உங்களோட நோட்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பூம்புகார். பூம்புகார் வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஒரு மேஜர் போர்ட்டாக இருந்திருக்குன்னு. யாருடைய இடத்துல மேஜர் போர்ட்டாக இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, சோழா கிங்டம் அவங்க இடத்துல இது மேஜர் போர்ட்டாக இருக்குது. இதை வந்து புகார், காவேரி பூம்பட்டினம் இந்த மாதிரி பல நேம் சொல்கிறாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் பட்டினப்பாளை, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் பற்றியே சொல்லுது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டு மதுரை. மதுரையை வந்து தூங்கா நகரம் சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டே மார்க்கெட் நைட் மார்க்கெட்னு எப்போவுமே திறந்தே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நாலங்காடி அல்லங்காடி அப்படின் தான் சொல்கிறாங்க. நாலங்காடினா டே மார்க்கெட், அல்லங்காடினா ஈவினிங் மார்க்கெட். மேலும் மதுரையை பார்த்திங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் சொல்லுவாங்க. இங்கே வந்து பாண்டியா, சோழாஸ் அதுக்கப்புறம் கலப்ராஸ் இவங்கெல்லாம் ரூல் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ மதுரையை பற்றி பார்த்திங்கன்னா, இந்த கிரீக்கோட ஃபிலாசபர் மெகஸ்தனிஸ் வந்து அவருடைய நூல்கள், அதாவது இந்த மாதிரி அவருடைய நூல்கள் இண்டிகா அந்த மாதிரி இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாணக்கியா வந்து அவருடைய நூல் வந்து அர்த்தசாஸ்திரா அதில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட்டு சைனீஸ் ட்ராவலர் ஹுவான்ஸ்வாங் பார்த்திங்கன்னா, அவர் வந்து காஞ்சிக்கு வந்து வந்திருக்கார். மெயினாக வந்து நமக்கு ஏன் இந்த மூணு பிளேஸ் ரொம்ப முக்கியம்னா, நம்ம புக்கில் இந்த மூணு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, பூம்புகார், மதுரை, காஞ்சி. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. இப்போ வந்து சைனீஸ் ட்ராவலர் அவர் பார்த்திங்கன்னா காஞ்சி வந்து வந்திருக்காரு, அதை வந்து கடிகைக்கு வந்திருக்காரு. எதுக்காக பார்த்திங்கன்னா, அவருடைய ஸ்டடீஸ் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் கண்டினியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா எ பிளேஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஜெயினாப்பள்ளி, அதாவது ஜெயின்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காகவும், அண்ட் புத்திஸ்ட் படிக்கிறதுக்காக விஹாராஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. காஞ்சி வந்து ஒரு எஜுகேஷன் சென்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டெம்பிள் டவுனாகவும் இருந்திருக்கு. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சொன்னதான் காஞ்சி வந்து ஒரு டெம்பிள் டவுனாக இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர் டெம்பிள், பல்லவா கிங் ராஜசிம்மா அவர் வந்து கட்டியிருக்காரு, அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் புத்த துறவியான மணிமேகலையும் பார்த்திங்கன்னா காஞ்சியில் வந்து நிறைய நாட்கள் வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஞ்சியில் எஜுகேஷன், டெம்பிள், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டே இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கணக்கான ஏரிகள் வந்து இங்கே இருந்திருக்கு வாட்டர் ஸ்டோரேஜுக்காக, அதனால் இவங்கள்ட்ட நல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட், ஸோ ஃபைனலாக பூம்புகார்ன்றது போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து துறைமுகங்கள் நிறையா இருந்திருக்கு. துறைமுகம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர் இந்த மாதிரி பிளேசஸ் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மதுரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் சென்டர், ஏன்னா அங்கே வந்து இந்த நாலங்காடி அல்லங்காடி அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ஒரு வர்த்தக நகரம்னு சொல்கிறாங்க. அண்ட் காஞ்சி வந்து ஒரு எஜுகேஷன் சென்டர், டெம்பிள் டவுன், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சொல்லலாம். சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா சோழ நாடு மெயினாக வந்து இந்த சங்கம் பீரியடில் இந்த சோழா, பாண்டிய, சேராஸ்னு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து சோழ நாடு வந்து சூருடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சூருடைத்து யாருடைய ஆக்குப்பன்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ சோறுடைத்து, அங்கே சோறுடைத்துன்னா ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு மீனிங். அதுக்கப்புறம் பாண்டிய நாடு வந்து பார்த்திங்கன்னா முத்துடைத்து, பேர்ல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி, இதை தான் வந்து மேட்ச்சில் கூட கொடுத்து கேட்கலாம். அதுக்கப்புறம் சேரநாடு, சேரநாடு பார்த்திங்கன்னா உடைத்து, அண்ட் தொண்டை நாடு, தொண்டை நாடு பார்த்திங்கன்னா சான்றோர் உடைத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு, சேரநாடுன்றது எந்தெந்த பிளேசஸ் தான் மெயினாக கவர் ஆகுனா, இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி பிளேசஸ் தான் வந்து சேரநாடு வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு சோழ நாடு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் தான் வருது.
ஸோ சேர நாடு வந்து வெஸ்டர்ன் சைடு அண்ட் சோழ நாடு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு. நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கொஞ்சம் சென்ட்ரல் பார்ட்டில் வர்றது தான் மதுரை, சாரி பாண்டிய நாடு. நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு, தொண்டை நாடு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நார்த்து சைடில் கவர் ஆகிறது தான் தொண்டை நாடு, வேலூர். அதுக்கப்புறம் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நார்த் சைடு தான் வந்து தொண்டை நாடு, வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா சேர நாடு, ஈஸ்ட் சைடு சோழ நாடு, கொஞ்சம் சென்ட்ரல் ஏரியாஸ் தான் பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு, சென்ட்ரல் டு சவுத்து பார்ட்டு. இது வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது, பட் நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன். புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் வைகை ரிவரில் வந்து இருக்குது. ஸோ 2006 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. புலிமான் கொம்பை என்றது ஒரு வில்லேஜ். இந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அகழ்வாராய்ச்சி தான் எது எதுனா இந்த அரிக்கமேடு, அதுக்கப்புறம் கீழடி. இதை தவிர்த்து நம்ம புக்ஸில் கொடுத்துருக்கிற அகழ்வாராய்ச்சி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அரிக்கமேடு பற்றி புக்கில் கொடுத்துருக்காங்க, இது வந்து புதுச்சேரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க இது கண்டுபிடிச்சபடி பார்த்திங்கன்னா யார் யார் தான் இதை வந்து கண்டுபிடிச்சி இருக்காங்கன்னா ராபர்ட் எரிக் மார்டைன் வீலர், இந்த நேம் வந்து முக்கியம், இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஆர்கியாலஜிஸ்ட் ஜேஎம் கேசல். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்காலஜிஸ்ட் யாரும் பார்த்திங்கன்னா ஏ கோஷ் அண்டு கிருஷ்ண தேவா. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த அரிக்கமேடு, இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள இந்த ஏரியாவை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, சாரி டிஸ்கவரில் எக்ஸிகேவிட் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஆக்ட்ஸ் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 1878 இந்திய புதையல் சட்டம், 1878. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 96-94 இயர்ஸ் த ஆன்டிக்யூட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் 1972, பழங்காலம் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம், நம்ம வைல்ட் லைஃப் ஆக்ட் தான் வந்திருக்குல்ல 1972 அந்த இயர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆக்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் த ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட், இது வந்து 1958, பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் மற்றும் மீதமுள்ள சட்டம், இதை வந்து பார்த்துக்கோங்க, இதையும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமான வேர்டுக்கான மீனிங் தான் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதை கூட கொடுத்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடான வேர்ட்ஸ். கேமியோ, கேமியோனா என்ன பார்த்தீங்கன்னா அன் ஆர்னமெண்ட் மேட் இன் ப்ரீஷியஸ் ஸ்டோன் வேர் இமேஜஸ் ஆர் கார்வ்டு ஆன் த சர்ஃபேஸ். ஸோ ஒரு ஆர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னமெண்ட் மேலே அந்த இமேஜஸ் தான் இருக்கும். இதே இன்டாக்லியோ என்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னமெண்ட்டோட கீழே வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு புல்லியன், புல்லியன்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்காட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கு, அந்த டைப்பில் அவைலபிளான ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் தான் வந்து புல்லியன். நெக்ஸ்ட்டு பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ். ஸோ இந்தியாவில் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து சில்வர், ஸோ அந்த டைப்பில் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. இதில் வந்து நிறையா சிம்பிள்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாங்குளம் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெடுஞ்செழியன் பற்றி இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெடுஞ்செழியன் என்றது பார்த்திங்கன்னா ஒரு பாண்டியனை வந்து மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா கொடுமணல், இதுவும் ரொம்ப ஃபேமஸானது தான். இது வந்து ஈரோடு, அதாவது ஈரோடு மாவட்டம் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்தில் இதில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அயன், ஸ்டோன் பெட்ஸ், அதுக்கப்புறம் ஷெல் ஒர்க்ஸ், இதெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாட்ரி, அதாவது மட்பாண்ட கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இங்கே கொடுமணலில். ஸோ இதை தான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க, கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, மாங்குளம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நேம் பற்றி தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கீழடி,
கீழடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மதுரையில் சீலைமான் ஈஸ்ட் அந்த இடத்துல வந்து இருக்குது. இது வந்து ராமேஸ்வரமோட ஹைவே ரூட்டில் வந்து இந்த கீழடி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் கார்டன் வந்து இருக்குது. இதை தான் வந்து பள்ளிச்சண்டை டைடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த கீழடி என்ற பிளேஸை வந்து ஏஎஸ்ஐ வந்து ஃபவுண்டட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக க்வெஸ்சன் டிஸ்கஷன் எடுத்திருப்பேன், அதில் கீழடி பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் போய் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் பாயிண்ட் 14-1. ஸோ நம்ம இன்ஸ்கிரிப்ஷனில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் மெயினாக சொல்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, பட் மெயினாக வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இந்த மாங்குளம், சம்பாய், புகழூர் இந்த மாதிரி பிளேசஸ் தான் வந்து பார்க்கலாம். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிராகிருதி லாங்குவேஜஸில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இது வந்து ஆந்திரா கர்நாடகா ரீஜின், நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா கர்நாடகா ரீஜனில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த டாபிக் ரிலேட்டட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தந்திருக்கேன். இதை மட்டும் படிக்கணும்னு தான் இல்லை, இதை வந்து உங்கள் எக்ஸாம் ரிவிஷனுக்கு, ஒரு பாயிண்ட்ஸ் அடிஷனுக்கு, முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிக்காகவும் தரவு பண்ணிக்கோங்க.